ஸோ நாங்கள் இப்போ தராடு, எந்த ஊர் இது? தருவாடு. நாங்கள் இப்போ ஹூப்ளி தருவாடில் இருக்கோம். இங்கே நைட்டில் ஸ்டே பண்ணிச்சு, இங்கெல்லாம் எடுத்து பேக்கிங் பண்ணியாது. ரெண்டு மூணு நிமிஷம் காலையில் பேசணும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. நம்பர் ஒன் வந்துட்டு இன்றைக்கி கர்நாடகா ஃபுல்லாக பந்தோம். ஸோ யாரை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு டேஞ்சர் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்ன, போமா வேண்டாமா அப்படின்னு முடிஞ்சு. அப்போ ஸ்ரீராமன் சொன்னாங்க, நம்ம போயிடுவோம் சார், ஒரு 8-9 மணிக்கு தெரியும் என்ன நிலவரம். இருந்தாலும் 8-9 மணிக்கு தெரியும் அப்படின்னா, 8-9 மணிக்கு தெரியும், ஆனால் நம்ம நடு ரோட்டில் இருப்போம் தெரியுமா, அப்போது என்ன தெரியும் என்ன நடக்குங்கிறது, நம்ம தான் அடி வாங்குவோம் அப்படின்னு. அது ஒரு செம விட்டாக இருந்துச்சு. எல்லாம் கிளம்புறோம், 9-10 மணிக்கு தெரிஞ்சிடும் நிலவரம் என்னென்னு. அப்போ நம்ம ரோட்டில் இருப்போம், நம்ம இங்கே ரூமில் இருக்க மாட்டோம். அது ஒரு விஷயம், செம சிரிப்பு இருந்துச்சு. ரெண்டாவது வந்துட்டு இன்னொன்று விஷயத்தை எதை சொன்ன மாதிரி இருந்துச்சு, நீங்கள் தான் சொன்னீங்க, ஐயோ இவர் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, எதுக்கு நான் அப்படிதான் சொன்னேன். ஆமாம், கிளம்பவும் செய்யணும், பிரச்சனையும் வரும், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அப்புறம் ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு, கப்பல் வந்து கப்பல் செய்தது வந்துட்டு சுற்றுப்புறாணை மேற்கொள்ளதுக்கும் பெரிய பெரிய கடலில் போகிறதுக்காக பண்ணது. ஸோ கப்பல் வந்து துறைமுகத்தில் இருப்பதற்காக அல்ல. ஸோ வாங்க நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு விஷயம் வந்து சிறுவன் சொல்லிட்டுருந்தாங்க சார், அதெல்லாம் ஒன்றாவது சார், 80-70,000 போலீஸ் நம்ம குமிச்சிருக்காங்க அப்படின்னு. ஓ சரி சரி ஓகே, அதனால் இங்கே தகராறு நடக்கும்போதும் வந்துடுவாங்க, அது ஓகே, ஆனால் நம்ம இருக்கிறதுக்கு போலீஸ் வரலடா. ஸோ இருந்தாலும் டேரிங்காக வந்து நாங்கள் கிளம்புறோம், கிளம்பி வரோம், பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஸோ ஆல்வேஸ் ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள், எங்கேயாவது தடை இருந்துச்சுன்னா. இந்த நியூஸை பார்க்காம இருக்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனை, நியூஸ் பார்க்காமலாம் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் கேள் பண்ணுங்க ரைட்டா. ஸோ ஒரு விஷயம் சொல்லணும், கப்பல் வந்து துறைமுகத்தில் நிற்கிறதுக்காக பண்ணப்பட்டதில்லை, அது போய்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கேருந்து ஜேர்னி வந்தாச்சு, இப்போ இங்கே வந்து தங்குதுக்கா, சரி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ரைட், ஸோ கைஸ் சீ யூ இன்னைக்கு தமிழ்நாடு என்ட்ரி.